எனதருமை மிதுன ராசி அன்பர்களே, 2024 வருஷத்துல ஜனவரி மாத நல்வாழ்த்துக்களை உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன். மிதுன ராசிக்காரர்களுக்கு ரொம்ப பிரபல்ய யோகம் அப்படின்னு இந்த மாதம் அமைகிறது. சூரியனும் செவ்வாயும் சேர்ந்து 7 இடத்தில் அமர்ந்து மாதம் துவங்குவது ஒரு விசேஷம். உங்களுடைய நம்பிக்கையை அதிகப்படுத்தக்கூடியவர், உங்களுடைய தைரியத்தை அதிகப்படுத்தக்கூடியவர் சூரிய பகவான். அவர் உங்களை பார்க்கறது ஒரு விசேஷம். அதே மாதிரி உங்களுடைய லாபாதிபதி செவ்வாய் உங்களை பார்த்துட்டு இருக்காருங்கிறதும் ஒரு விசேஷமானது. இதில் எல்லாமே நன்மைகளை தரும். அதே நேரத்தில் இந்த மாதத்துடைய டிரான்சிட்டியை நம்ம பார்க்கணும். அதில் வந்து புதன் பகவானும் உங்களுக்கு பல நன்மை. உங்கள் ராசி அதிபதி புதன் பகவான் 7 இடத்துக்கு போகிறார் இல்லையா, அப்போ உங்களுக்கு என்ன ஆகுறதுன்னா நிறைய வந்து ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி வரக்கூடிய யோகம் உங்களுக்கு உருவாகிறது. புதன் பகவானுடைய அனுக்கிரகத்தினால ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி வருது. வேலை இழந்தவர்கள் பலருக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்க போகிறது. இதை 9 இடத்தில் இருக்கக்கூடிய சனி பாக்கிய சனின்னு பேர் இல்லையா, அவர் நல்ல வேலை வாய்ப்பை உருவாக்கி தருவார். தந்தை வழி உறவுகள், இந்த 7 இடத்துல சூரியனும் 9 இடத்துல சனி இருக்கக்கூடிய இந்த காம்பினேஷன் வந்து அப்பா வழியில் இருக்கக்கூடிய உறவினர்கள் தந்தை வழியில் சில பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம் இருக்கு. பூர்வீக சொத்துக்கள் சிலருக்கு வரும் சொன்னாலும் அதில் சில மனக்கசப்புகளும் அடங்கியிருக்கக்கூடிய காலம். 10 இடத்துல ராகு இருக்கார், உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பதவிகள் எல்லாம் கிடைக்கும், ஆனால் ஒரு நெருக்கடிக்கு பின்னால் கிடைக்கும். சார் எனக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய ஒரு ப்ரமோஷன் கிடைக்குமானா, கிடைக்கும், ஆனால் உங்களுக்கு கொடுக்கக்கூடாது அந்த ப்ரமோஷனை அப்படின்னு சொல்லி ஆஃபீஸில் சிலர் கங்கணம் கட்டிக்கிட்டு தடுப்பாங்க, அந்த வேலையை செய்வாங்க, அதெல்லாம் நடக்கும். ஆனால் 10 இடத்துல ராகு இருக்கார் பாருங்க, அவர் வந்து அடித்து நொறுக்கிக்கிட்டு உங்களுக்கு வர வேண்டிய வேலை ப்ரமோஷன் இதெல்லாம் கொண்டு வந்து கொடுத்துருவார். அது வகையில் அது ரொம்ப ப்ளஸ்ஸாக இருக்கு. 4 இடத்துல கேது பகவான் இருக்கும்போது சுகஸ்தானத்தில் கேது, பொதுவாகவே சுகஸ்தானத்தில் கேது இருக்காரா நம்முடைய சுகம் உடல் நலம், இதில் நம்ம கொஞ்சம் அக்கறை எடுத்துக்க வேண்டியிருக்கு. ஏதோ சின்ன சின்ன தொந்தரவுகள் இருக்கும், பெரிய தொந்தரவுகள் வருவானா வராது, சின்ன சின்ன தொந்தரவுகள் இருக்கும். ஆனாலும் கூட இந்த குரு பகவான் லாபத்தில் இருக்கிறது நமக்கு மிகச்சிறந்த மேன்மை. சில நேரம் ஒரு ஃபினான்ஷியல் டைட் இருக்கும், சில நேரங்களில் நல்ல பணம் வருமானம் வரும். எப்போவுமே மிதுன ராசிக்கு அது ஒரு இயல்பு. அது என்ன காரணம்ங்கெல்லாம் நம்முடைய நிகழ்ச்சியில் பல முறை நான் சொல்லியிருக்கேன். சில நேரம் பணம் வருது, சில நேரம் பணம் வரலைன்னா அதுக்கு என்ன காரணமெல்லாம் நம்மளுடைய நிகழ்ச்சியில் நான் பல முறை உங்களுக்கு சொல்லியிருக்கேன். மிதுன ராசிக்காரர்களுக்கு அப்படித்தான் பண வரவு நிரந்தரமாக வந்துட்டே இருக்கும் இல்லாமல் சில நேரங்களில் வருகிறது, பட் நல்ல பண வரவு வரும். இப்போ இந்த சுக்கர பகவான் வந்து இந்த மாதத்துடைய 19 செகண்ட் ஹாஃபில் அவர் போகிறார் பார்த்தீங்களா, தனுசு ராசிக்கு. இது வந்து நல்ல கல்யாண யோகத்தை கொண்டு வந்து கொடுத்துரும். ஏன்னா லாபத்தில் இருக்கிற குரு பகவான் வந்து சப்தமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சுக்கரனை பார்க்கறதும், சப்தமஸ்தானத்தை பார்க்கறதுமே விசேஷம். நல்ல கல்யாண காரியங்கள் அருமையான முறையில் கூடி வருது. அதே மாதிரி உங்களுடைய மகள், அன்பு மகள், அவங்களுக்கு நல்ல முறையில் நீங்கள் நினைக்கிறபடி நல்ல வரன் கூடி வரும். சரியான வரன் கூடி வரலையே என்னுடைய மகளுக்கு, எனக்கு இப்படி ஒரு கஷ்டம் இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடிய மிதுன ராசிக்காரர்கள் கவலையை விட்டுடலாம். நீங்கள் எதிர்பார்க்குறபடி ஒரு நல்ல வரன், உங்கள் குடும்பத்திற்கு ஒரு மகனாக இருக்கக்கூடிய அளவிற்கு ஒரு மருமகன் அமையக்கூடிய காலகட்டம், அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு சம்பந்தம் உங்களுக்கு அமைய போகிறது. பிள்ளையை பெற்றவர்கள் பலருக்கு வருத்தம் இருக்கு, என்னுடைய மகனுக்கு சரியான வரன் அமையலையேன்னு, அவங்களுக்கும் நல்ல வரன் கூடி வரக்கூடிய ஒரு சூழல் இப்பொழுது இந்த மாதத்துடைய தேர்ட் வீக்கில் உங்களுக்கு ஆரம்பிக்குது. அதே மாதிரி ஒரு நல்ல விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சுக்கர பகவானுடைய அனுக்கிரகமும் நல்லா இருக்குது, புதன் பகவானுடைய அனுக்கிரகமும் நல்லா இருக்குது அப்படிங்கும்போது மாணவர்களுக்கு வந்து ஒரு எஜுகேஷன் ரீதியாக நீங்கள் கனவு கண்டிருந்த ஒரு யூனிவர்சிட்டி, இந்த யூனிவர்சிட்டியில் படித்தா எனக்கு ரொம்ப நல்லா இருக்கும், எனக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிறவங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு அமைப்பும் கூடி வரப்போகிறது. இது எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. அதே நேரத்தில் ஃபாரின் கண்ட்ரியில் ஒர்க் பண்ணுறவங்க உங்களுடைய வேலையில் கூட கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். எக்காரணம் கொண்டும் நான் இருக்கிற வேலையை மாத்திரேன்னு அவசரப்பட்டு மாற்ற வேண்டாம். அப்படி மாற்றுவதாக இருந்தால் ஜோதிட ஆலோசனைக்கு பிறகு மாற்றுங்க, அவசரப்பட்டு மாற்றாதீங்க.
சுபகாரியங்கள்லாம் எப்படி சார் இருக்கும்? கல்யாண விஷயம் சொல்றீங்க, மற்ற விஷயங்கள் எப்படி இருக்கும்னா, எல்லா நல்ல காரியங்களும் இந்த ஜனவரி மாதம் குறிப்பாக, இல்லை தை மாதம் ஆரம்பிச்சுடுறது ஜனவரி செகண்ட் ஹாஃபில். அப்போ எல்லா நல்ல காரியமும் உங்களுக்கு கூடி வரப்போகுது. 15ஆம் தேதிக்கு பிறகு உங்களுடைய சிறு தூர பயணங்கள் இருக்கும் பார்த்தீங்களா, அதில் கூட கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறது மிக அவசியம். ஸோ இது வந்து உடல் நலத்தில் கொஞ்சம் அக்கறை நம்ம எடுத்துக்க வேண்டியிருக்கு. வாகனங்களை வந்து கொஞ்சம் சர்வீஸ் பண்ணுறது பண்ணுவீங்க இந்த மாதம் வந்து. நீண்ட காலமாக சில பேர் வாகனங்களை சர்வீஸ் பண்ணாமல் வச்சுருப்பீங்க, அதோடைய கிலோமீட்டர்ஸ் நிறைய போயிருக்கும். சரி, சரியாக சர்வீஸ் பண்ணாதவங்க கூட இப்போ எடுத்து சர்வீஸ் பண்ணுவீங்க, அதெல்லாம் நல்லா இருக்கும். உறவுகள் ரீதியாக உங்களுக்கு நிறைய சப்போர்ட்டாக இருக்க போகிற மாதமாகவும் இந்த மாதம் இருக்கும். ஜனவரி மாதம் எப்படி பார்த்தாலும் தொழில் முனைவோர்களுக்கும் நிறைய ஒரு முன்னேற்றத்தை கொண்டு வந்து கொடுக்க போகிறதுனால ஒரு மகிழ்ச்சியான மாதம். இந்த மாதத்தில் இன்னும் எனக்கு ஆனந்தம் இருக்கணுமே, நான் என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்கக்கூடியவர்கள் வந்து, நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஸ்ரீபுரம் சென்று அந்த ஸ்ரீபுர நாயகி நாராயணி வழிபடுங்கள். நாராயணி வழிபாடு எல்லா வகையிலும் உங்களுக்கு நன்மைகளை அள்ளித்தரும். மேலும் மயிலும் துறை எனதருமை ஸ்வஸ்திக் டிவி நேயர்களே, 2024ஆம் வருஷம் பிறந்தாச்சு. அதில் முதல் மாதம் ஜனவரி மாதம் 12 ராசிக்காரர்களுக்கும் வழங்கப் போகிற நல்ல பலன்களை, இந்த மாதம் எப்படி நமக்கு நன்மைகளை தரப்போகிறது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இந்த மாதத்துடைய கிரக அமைவுகளை பார்த்தோம்னா, மேஷத்தில் குரு பகவான் இருக்கார், சிம்மத்தில் சந்திர பகவான், கன்னியில் கேது பகவான், விருச்சிகத்தில் சுக்கர பகவானும் புதன் பகவானும், தனுசு ராசியில் சூரியனும் செவ்வாயும், கும்பத்தில் சனி பகவான், மீனத்தில் ராகு பகவான். இதுதான் மாதத்துடைய தொடக்க நாள் என்று இருக்கக்கூடிய கிரகநிலை. சந்திர பகவான் டெய்லி டிரான்சிட் ஆவார் உங்களுக்கு தெரியும். அதே போல் சூரிய பகவான் இந்த மாதத்துடைய செகண்ட் ஆஃப், அதாவது 15ஆம் தேதி முடியவும் அவர் வந்து மகரத்துக்கு டிரான்சிட் ஆகிடுவார், தை மாதம் பிறந்துடும். அது போக வேற என்ன கிரகத்தினுடைய டிரான்சிட் இருக்குன்னா, ஜனவரி மாதம் 8ஆம் தேதி தனுசு ராசிக்கு புதன் பெயர்ச்சி அடைகிறார், அவரே 27ஆம் தேதி மகர ராசிக்கு பெயர்ச்சி அடைஞ்சுடுறார். சுக்கர பகவான் ஜனவரி மாதம் 19ஆம் தேதி தனுசு ராசிக்கு பெயர்ச்சி அடைய போகிறார். மற்றபடி மேஜர் பிளானட்ஸ் ராகுக்கு எது பெயர்ச்சியோ, சனி பெயர்ச்சியோ, குரு பெயர்ச்சியோ கிடையாது, உங்களுக்கு தெரியும். இது இந்த மாதம் இருக்கக்கூடிய கிரக நிலை. இந்த மாதம் என்ன என்ன விசேஷம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 9ஆம் தேதியும் 23ஆம் தேதியும் பிரதோஷம். அதில் 9ஆம் தேதி மாத சிவராத்திரியும் சேர்ந்துக்கிறது, சிவனுக்கு வைபோகமான நாள். போய் சிவன் கோயிலில் போய் தீபம் ஏற்றி வழிபட்டால் நம்முடைய கோரிக்கைகள் யாவும் பரிதமாகுங்கிறது ஒரு விசேஷம். 11ஆம் தேதி ஜனவரி 11ல் ஹனுமத் ஜெயந்தி, அன்றைக்கி அமாவாசை, ஹனுமத் ஜெயந்தி. போதாயனம் கொண்டாடக்கூடியவர்களுக்கு 10ஆம் தேதியே அமாவாசை வந்துடும். ஹனுமத் ஜெயந்தி அன்னைக்கு, இந்த 11ஆம் தேதி அன்னைக்கு அருகில் உள்ள திருக்கோவிலுக்கு சென்று ஜெய ஜெய ராமான் அந்த ராமனுடைய மந்திரங்களை சொல்லிட்டு ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் சொல்லிட்டு இருந்தோம்னா எல்லா நன்மைகளும் பெருகும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய திருமண தடை, வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனை எல்லாம் நிவர்த்தியாகும். 14ஆம் தேதி போகி பண்டிகை, பொங்கலுக்கு முந்தின நாள் போகி பண்டிகை, பழையன கழிதலும் சொல்ல முடியாது, அப்படி கொண்டாடக்கூடிய போகி பண்டிகை. 15ஆம் தேதி தமிழர் திருநாள், பொங்கல் பண்டிகை. 21ஆம் தேதி சர்வ பீஷ்ம ஏகாதசி வருது. இந்த ஏகாதசி அன்னைக்கு விரதம் இருங்க ரொம்ப நல்லது, நம்மளுடைய நிகழ்ச்சிகளை பலமுறை குறிப்பிட்டிருக்கோம், நேயர்களுக்கு தெரியும். 25ஆம் தேதி முருகப்பெருமானுக்கு மிகப்பெரிய விசேஷம், தைப்பூசம். இந்த தைப்பூசம் சொன்னாலே முருகப்பெருமானுடைய அனுக்கிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய நாள். 29ஆம் தேதி சங்கடகர சதுர்த்தி. நம்ம வாழ்க்கையில் என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் விலக, தடைகள் விலகணும்னா விநாயகப் பெருமானை நமஸ்காரம் பண்ணணும். அந்த 29ஆம் தேதி சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு ரெண்டு அருகம்புல்லை எடுத்து விநாயகருடைய பாதங்களில் போட்டு ஓம் கம் கணபதையே நமகாங்கிற மந்திரத்தை 108 முறை சொன்னீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்ல காலமாக அமையும், எல்லா தடைகளும் விலகும்.
இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இது நாம் எப்படி நம்மளுடைய பஞ்சாங்க குறிப்புகளையும் உங்களுக்கு நான் உங்களுக்கு சொல்லியாச்சு. அது என்ன ஃபங்க்ஷனுங்கிறத குறிப்பிட்டு சொல்லியாச்சு, கிரக மாற்றங்களையும் எடுத்து சொல்லியாச்சு. இந்த மாதம் உங்களுக்கு அமோகமாக இருக்கணும் அப்படின்னு வாழ்த்துறேன். பல சுபமான விஷயங்கள் இந்த மாதத்தில் நடக்க போகிறது. இந்த மாதம் எண்டுக்குள்ள நல்ல மழை பொழிவு இருக்கலாம் அப்படின்னும் தெரிகிறது. ஸோ கவனமாக இருக்க வேண்டிய பாதுகாப்பு நடவடிக்கைகளையும் நாம் எடுத்துக்கொள்ளணும். இந்த மழை விஷயங்களில் நமக்கு பாதிப்பு வராதபடி பாதுகாப்பு விஷயங்களையும் நம்ம எடுத்துக்கிறது நல்லது. இந்த நிகழ்ச்சியை இதுவரைக்கும் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நேயர்களாகிய நீங்கள் மனசில் ஒரு எண்ணம் வருது, நேரடியாக உங்கள்கிட்ட ஜோதிட ஆலோசனை பெறணும் சார், அதுக்கு என்ன வழிமுறைன்னு கேட்குறீங்க, இந்த நிகழ்ச்சியிலேயே எங்களுடைய அலைபேசி எண் கொடுத்துருக்கோம். அந்த அலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு நீங்கள் நேரடியாகவோ அலைபேசி வழியாகவோ எங்கள் ஜோதிட ஆலோசனையை பெறலாம். எங்களுடைய அலைபேசி எங்கேஜாக இருக்கக்கூடிய நேரங்களில் நீங்கள் வந்து வாட்ஸ்அப் மூலமும் உங்களுடைய பெயர், நீங்கள் இருக்கக்கூடிய இருப்பிடத்தை குறிப்பிட்டு உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் வேணும்னு கேட்கலாம். எங்கள் அலுவலகத்திலிருந்து உங்களுக்கு பதில் தருவார்கள். எங்களுக்கு ஜாதகம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவங்க பிரசனம் பார்த்தும் உங்களுடைய பலன்களை தெரிந்து கொள்ளலாம். வாஸ்து ஆலோசனை வேண்டும்னு சொல்லக்கூடியவர்கள், புதுசாக வீடு கட்ட போகிறீங்க, ஏற்கனவே வீட்டுக்கு கட்டிட்டுருக்கிற வீட்டில் ப்ராப்ளம் இருக்குது, எங்களுக்கு வந்து வாஸ்து ஆலோசனை வேண்டும்னு சொல்பவர்களும் எங்களை தொடர்பு கொள்ளலாம், வாஸ்து ஆலோசனையை பெறலாம். உங்களுக்கோ உங்கள் நிறுவனத்திற்கோ உங்கள் அன்பு குழந்தைகளுக்கோ பெயர் சூட்டணும், நியூமராலஜி அட்வைஸ் வேணும்னாலும் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். அதே போல் சுப முகூர்த்தம் குறிக்கணும், திருமண பொருத்தம் பார்க்கணும் என்று எந்த வகையான ஜோதிட ஆலோசனையாக இருந்தாலும் எங்களை தொடர்பு கொள்ளலாம். நேரடியாகவும் அலைபேசி வழியாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ள முடியும். சென்னையில் டி நகர்லேயும் நங்கநல்லூர்லேயும் எங்களுடைய அலுவலகங்கள் இயங்கி வருகின்றன. முறைப்படியான முன்னனுமதி பற்றி எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட காத்திருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் பேராசிரியர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதன்.